या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवस्ताभिरष्टाभिरीशः यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवस्ताभिरष्टाभिरीशः फोर्थ एक्ट्ल இருக்கும் காவியேஷு நாடகம் ரம்யம் தத்ர ரம்யா சகுந்தலா தத்ராபி சதுர்த்தோ அங்கஹ தத் தத்ர ரம்யம் ஸ்லோக சதுஷ்டயம்னு இருக்கு ஒரு ஸ்லோகம். அதில் வந்து ஃபோர்த் ஆக்டில் வி ஆர் ஆக்சுவலி கம்மிங் டு த பிளேஸ் வேர் ஒரு ஒரு ஸ்லோகம் ஆயிருக்கு, இன்னும் ஒரு மூணு ஸ்லோகம். போன தரம் ஒரு மாதிரி ஒரு சூச்சகம் மாதிரி சொன்னேன், ஸ்லோக சதுஷ்டயம்ங்கிறது நிறையா வித்தியாசங்கள் இருக்குன்னுட்டோம். பட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஸ்லோக சதுஷ்டயம்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து அழகு, அதாவது அந்த பியூட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன், வை த பியூட்டி கெனாட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் வேர்ட்ஸ். இது வந்து இது ஏன் இவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருக்குங்கிறது வந்து படித்து ஒரு கிரிட்டிக் அதை படித்து சொன்னால் தான் நமக்கு தெரிய போகிறது. எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்குது, இன்ஃபேக்ட் சில வாத்தியாரெலாம் சொல்லுவார் ஸ்லோக சதுஷ்டயம்னு சொல்லக்கூடாதுமா, அதில் என்டையர் சகுந்தலா நாடகமே வந்து ரொம்ப பிரமாதமான நாடகம் தான். இதில் வந்து என்ன சதுர்த்தவங்கம், என்ன நாலு ஸ்லோகம் அப்படின்னா, அது இந்த அனுபவத்தினால நமக்கு வந்து இந்த இந்த நாலு ஸ்லோகம் ரொம்ப ஒசத்தியாக தோணும் நமக்கு. பிகாஸ் ஏன்னா அந்த பிரிவினைக்கப்புறம் பிரிவினையை காண்பிக்க கூடியது தான் வந்து ரொம்ப பேத்தாஸில் தான் வந்து தெர் இஸ் மோர் பியூட்டி அப்படின்னு சொல்லுவா. இட்ஸ் அ வெரி பாப்புலர் பிலீஃப். இந்த இதில் வந்து அவர் பிரியரா இல்லையா, சகுந்தலா வந்து தன்னுடைய அப்பா விட்டு போகிறச்சே இருக்கக்கூடிய அந்த துக்கத்தை வந்து தெரிவிக்கிற மாதிரி இருக்கும் ஒன்று. இன்னொன்று அவர் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் ஒவ்வொன்றும் அந்த அந்த சோகத்தை வந்து இந்த கருணரசத்தை இன்னும் வந்து ஒரு இது பண்ணுற மாதிரி இருக்குது, என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த நாலு ஸ்லோகம் வந்து இட் லென்ஸ் பியூட்டி டு த காவியம் இட் செல்ஃப். எல்லாமே இட் லீட்ஸ் டு திஸ்ங்கிற மாதிரி ஆறுது, ஒரு ஒரு பீக் பாயிண்ட் மாதிரி வருது, அதுக்கப்புறம் இட் இஸ் லைக் ஃபாலிங் ஆக்ஷன் மாதிரி ஆயிடுது. அந்த பீக்கில் வர்றச்சு இந்த நாலு ஸ்லோகமும் அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபோர்த் ஆக்டே ஏன் பியூட்டிஃபுல்னா, அந்த இயற்கை உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு அப்பாவினுடைய ஒரு மனசில் இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ், ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய வீட்டை விட்டு இன்னொரு இடத்துக்கு கல்யாணம் ஆகி போகிறச்சே இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸை எவ்வளவு தூரம் தத்ரூபமாக அதை வந்து நம்ம கண் முன்னாடி கொண்டு வர முடியுமோ அவ்வளவு அழகாக அவர் கொண்டு வந்திருக்காருங்கிறதுனால அதுக்காக இந்த ஸ்லோக சதுஷ்டயம்ங்கிறத ஒரு இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறோம். அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு விஷயத்தில் அவள் வந்து விட்டு போகிறான்னு இருந்தாலும் அவளுக்கு வந்து துஷ்யந்தன் அடைய போகிறோங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. அந்த த டைலமா தட் அ உமன் ஃபேஸஸ் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம், அதை ரொம்ப அழகாக கொண்டு வரார். தான் இருக்கிற இடத்துலேருந்து விட்டு பிரியறோங்கிற துக்கமும் கலந்தது, அட் த சேம் டைம் தன்னுடைய பதியோட கணவனோட சேர போகிறோங்கிற அந்த சந்தோஷமும் இருக்குது. த காம்பினேஷன் ஆஃப் தட் இருக்குது பார்த்தீங்களா, தட் பிரிங்ஸ் அவுட் அந்த அந்த ரசத்தினுடைய ஒரு பியூட்டி இன்னும் நன்னா தெரியறது இதில். அதனால இந்த சிச்சுவேஷனை வந்து ஸ்பெசிஃபிக்காக பல பேர் அதை எடுத்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக காமிக்கக்கூடிய விஷயமா அமைஞ்சுடுத்துது. அதனால அஃப்கோர்ஸ் எந்தெந்த ஸ்லோகங்கள்ங்கிறதுல பல பேர் வித்தியாசப்படுறா. யாஸ்யத்யத்ய சகுந்தலே தீங்கிறது ஒரு ஸ்லோகம் பார்த்தோம், நம் பிரதமம் நம்ம பார்த்தோம். இப்போ இனிமே ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகம் தாண்டி பார்க்க போகிறோம். அஸ்மான் சாது விசிந்திய அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். சுஷ்ரூஷஸ்வ இருக்கு. டிபேட் வந்து நம்ம வெதர் வி வாண்ட் டு ஃபாலோ த சவுத் இண்டியன் ஸ்கூல் ஆஃப் பண்டிட்ஸா, இல்லை காலேயா, இல்லை டோட்டலி டிஃப்ரெண்டாக சதாவதானான்ட்டு இன்னொருத்தரா, என்னன்னு நமக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். பட் என்னை பொறுத்தவரையில் தி என்டையர் ஃபோர்த் ஆக்ட் இஸ் என் எக்ஸலண்ட் எடுத்துக்காட்டு. ஒரு உலகத்தில் நம்ம வந்து இதையும் ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து காமிக்கிறேன். இப்படி தான் இருக்குது, ஆனால் அது எவ்வளோ அழகாக அதை போர்ட்ரே பண்ணுறாரு. வெறும்ன புழிய புழிய அழாத அதை வந்து சொல்கிற விதமே அழகாக இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். அங்கே தான் சகிருதயனுடைய ஒரு ஒரு ரோல் அப்போ தான் தெரியும். நீ சகிருதயனாக இருந்தேன்னா உனக்கு இந்த நாலாவது ஆக்ட் உனக்கு புரியும் அந்த பியூட்டி. ஆனால் அந்த ஃபஸ்ட் ஆக்ட் முடியறச்சே இருக்கக்கூடிய அழகும் அந்த கச்சதி புற சரீரம்லாம் பார்க்கறச்சே எவ்வளோ அழகாக இருந்தது. அதே பின்னாடி வரச்சேயும் அந்த வாத்சல்ய ரசத்தை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொண்டு வருவார். ஆலக்ஷ தந்த முக்குளான்னு அந்த குழந்தையை பார்க்கறச்சையும் ரொம்ப அழகாக கொண்டு வருவார். பாப்புலர் பிலீஃப் இஸ் திஸ் இஸ்
இந்த இந்த நாலு ஸ்லோகம் இன் பர்டிகுலர் ரொம்ப அழகுன்னு பேர். அந்த ரசத்தை ரொம்ப அழகா அபிவியக்தி பண்றதுனால. ஓகேயா? இந்த இடத்துல ரசம்னு சொல்றோமே, இது வந்து என்னது? பிப்ரலம்ப சிங்காரமா, கருண ரசமா? அவங்க உனக்கு வந்து கிளைமேக்ஸ் ஆக்சுவலி இது வந்து கருண ரசமும் இருக்கு இந்த இடத்துல, விப்ரலம்பமும் இருக்கு உனக்கு. பட் கருணம் பிகாஸ் அவ ரெண்டு பேரும் பிரியரா இல்லையா, கண்வர் எல்லா அவ பாந்தவ ஜனங்களை விட்டு பிரியறதுனால உனக்கு வந்து கருணா. ஆனா விப்ரலம்ப சிங்காரம் இஸ் மோர் ஆப்ட் தேர், ஏன்னா அவ துஷ்யந்தனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, அதனுடைய துக்கமும் சேர்ந்துருக்கீங்க. பட் ஆரம்பத்துல வியாக்கியாத்தா வந்து சொல்றது வந்து விப்ரலம்ப சிங்காரம்னு தான் சொல்றாரு அவர். ஓகே, ஏன்னா இவர் வந்து விஸ்வநாத கவி வாத்சல்ய ரசம்னு ஒண்ணு ஒத்துக்கிறாரு. சோ அதோட ஒருத்தரோட ரச கரெக்ட் வா, கண்டிப்பா வாத்சல்யம் சொல்லலாம் இங்க. ஏன்னா எல்லாமே வந்து அவ வாத்சல்யத்தோட தானே அவ அந்த அந்த குழந்தையா, அந்த மரமா இருக்கட்டும் மானா இருக்கட்டும். இப்போ ஒரு ஒரு ஸ்லோகம் வரும், அந்த மானுக்கு நீ வந்து வளர்த்தியே சின்ன வயசுல இருந்து, அது உன்னை பிடிச்சிட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாமும் உனக்கு வாத்சல்ய ரசத்தை பிரதிபாதனம் பண்ற மாதிரிதான். ஸோ வாட் ஐ ஃபீல் ஹியர் இஸ் உனக்கு கருணமா இருக்கட்டும் விப்ரலம்பமா இருக்கட்டும் எல்லாமே உனக்கு வந்து அந்த ரசம் வந்து பின்னாடி அவ ரெண்டு பேரும் சேர போகிறத வந்து உனக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி தான் இருக்கு. இட் இஸ் அன் அங்க ரசம் தான், பிரதானம் இல்லை. அது பிரதானமா இல்லாட்டாலும் இட் கெயின்ஸ் சோ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ்ல இந்த. பிரதானமா இருக்கிறது அபிஞான சாப்தலையும் சந்தோக சிங்காரம் தான். ஆமா, ஸ்ருங்காரம். சோ ஐ திங்க் ஸ்ருங்காரம்னு எடுக்கிறச்சு உனக்கு வந்து சம்போகம் விப்ரலம்பம் இஸ் ஜஸ்ட் கன்ஃபைன்டு டு ப்ராபப்ளி த ஃபிஃப்த் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஆக்ட். ஒரு என்னமோ ஃபர்ஸ்ட் மூணு ஆக்ட் உனக்கு வந்து சம்போக ஸ்ருங்காரத்தினுடைய இதை கொடுத்துடுறாருல, ஃபர்ஸ்ட் மூணு ஆக்டுமே. ஸோ அதனால உனக்கு அதுதான் லாங், எது வந்து நீண்ட நேரம் காண்பிக்கப்படுகிறதோ அதுதானே அங்கி ரசம்னு சொல்றோம். அகெயின் செவன்த் ஆக்ட்ல ரெண்டு பேரும் சேர்ந்துருவாளே உனக்கு. ஸோ நாலு ஆக்ட், கிட்டத்தட்ட ஏழு ஆக்டில் நாலு ஆக்ட் உனக்கு வந்து அந்த சேர்க்கை தானே தெரியுது. அப்போ அதுதானே பிரதானம். இந்த மூணுமே அங்க ரசமா இருந்துட்டு அந்த கடைசியில வர நாடகத்து பூராவே தீமா தீமா இருக்கிற அந்த பிரதான சம்போக சிங்காரத்தை போஷிக்கும். எஸ் சரியா. ஸோ எவ்வளவு துக்கம் அனுபவிச்சாலும் the sweeter the reunion liya after separation and the mari ad so and this the separation ah vandu highlight pandra enga paathom pret vanajyotsna and the episode la irundho liya so vanajyotsna vandu avalta aprichaswa nee avalta vidai petrukol abdin garche enak nanna nyabam irukku unga rendu perunudaiya oru preethi அப்படின்னு சொல்லிட்டு சகுந்தலா சொல்ற வனஜோத்ஸ்னே சூதசங்கதா அபி மாம் பிரதி ஆலிங்க ஆலிங்க இதாகதாபிஹி சாகாபாகாபிஹி ஆத்ய பிரவிருத்தி தூர பரிவர்த்தினி பவிஷ்யாமி. இன்னிலேருந்து உன்னை விட்டு ரொம்ப விலகி நான் போயிட போறேன், அதனால என்ன ஆலிங்கனம் பண்ணிக்கோன்னுட்டும் அந்த கொடிய சொல்ற சங்கல்பிதம் பிரதமமேவ மயா தவார்த்தே வர்த்தாரம் ஆத்மசதுஷம் சுகிருதைஹி கதாத்வம் சூதேன சம்ஷிதவதி நவமாலிகா இயம் அஸ்யாம் அஹம் பைஜ சம்ப்ரதி வீதசிந்தஹ. சங்கல்பிதம் பிரதமமேவ மயா தவ அர்த்தே, மயா நான் உனக்காக, தவ அர்த்தே துப்பியம் உனக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னு, முன்னாடியே உனக்காக உனக்கு ஒரு நல்ல கணவன் கிடைப்பாங்கிறத நான் சங்கல்பம் பண்ணி வச்சுட்டேன். பிரதமமேவ முதலிலேயே சங்கல்பிதம் நிச்சயிக்கப்பட்டது, நினைத்து வைத்து வச்சிருந்தேன். துவம் ச சுகிருதைஹி ஆத்ம சதிருஷம் பர்த்தாரம் கதா. நான் நினைச்சது போக, சி மேன் ப்ரப்போசிஸ் காட் டிஸ்போசிஸ்ங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறத வந்து அவனும் பகவானும் அதை நினைக்கணும் இல்லையோ. அதுக்காக இங்க சொல்ற தவ சுகிருதைஹி உன்னுடைய நற்செயல்கள்னால நீனும் ஆத்ம சதிருஷம் பர்த்தாரம் கதா பிராப்தா. இந்த கதாங்கிறது மாத்திரம் போத் கர்மணிலையும் வரும் கர்த்தரிலையும் வரும். அது நீனும் உன்னுடைய உனக்கு அனுரூபமான ஆத்ம சதிருஷம் பர்த்தாரம், ஆத்ம சதிருஷம்ங்கிறச்சு வெறும் ரூபம் மாத்திரம் இல்லை, குணம் சகல விதமான விஷயத்துலையும் அவன் உனக்கு சதிருஷமா இருக்கக்கூடியவன நீ அடைஞ்சுட்ட. பர்த்தாரம் கதா
சூதேன நவமாலிகா இயம் சூதேன சம்ஸ்ருதவதி. இயம் இந்த நவமாலிகா கொடியானவளும் சூதேன சம்ஸ்ருதவதி மாமரத்தோட சேர்ந்துருத்து. அஸ்யாம் இவளிடத்திலையும், த்வயிச்ச உன்னிடத்திலையும், சம்பிரதி இப்பொழுது அகம் வீதச்சிந்தா கவலை இல்லாத இருக்கேன். கஷ்யபர் சொல்ற இதுல வந்து அவருடைய சைக்கியை யோசிச்சு பார்க்கணும். இங்க அவளுக்கு கவலையே என்னன்னா, அத்ய பிரபிருதி தூர பரிவர்த்தினி பவிஷ்யாமி, இன்னிலிருந்து நான் உன்னை விட்டு ரொம்ப தூரம் விலகிட போறேன். அப்போ அவளுக்கு அந்த கொடி மேல ஒரு கவலை. அவளை வந்து சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக கண்வர் எப்படி சொல்றார் காஷ்யபர், முதல்ல அஸ்யாம் துவயிச்ச. ஸோ துவை என் குழந்தைகிட்ட தானே முதல்ல அஃபெக்ஷன் இருக்கணும். ஒன்னிடத்துல நான் வந்து இப்போ கவலை இல்லாத இருக்கேன்னு சொல்லுவாரா? அதுக்கு பதிலாக முதல்ல வந்து இந்த கொடியினிடத்திலையும் ஒன்னிடத்திலையும்னு ஏதோ ஆடண்டம் மாதிரி அப்படி சைடில் எழுத்துக்கிற அவளை இல்லை. அது என்னன்னா, நீ கவலைப்படாத இரு, நான் இந்த கொடியை பார்த்துக்கிறேன். ஓ ஓ உனக்கு பதிலாக நான் இருந்துட்டு இந்த கொடியை நன்னா பார்த்துக்கிறேம்மா, நீ கவலைப்படாத போ அப்படிங்கிற ரீஅஷூரன்ஸ் அவளுக்கு கொடுக்கறதுக்காக அவர் அப்படி யூஸ் பண்ணுறார். இல்லைன்னா அது பிரக்ரம பங்கம்னுட்டு ஒரு தோஷம் வந்துடும் அந்த இடத்துல, பிரக்ரம பங்கம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சங்கல்பித்தம் மயா தவார்த்தே துவம் சுகிருதைஹி பர்த்தாரம் கதா, நீ முதல்ல உன்னுடைய கணவனை அடைஞ்சுட்ட. சூத்தேன சங்கதா இயம் நவமாலிகா, இந்த நவமாலிகையும் மாமரத்தோட சேர்ந்திருக்கு அப்படின்னு ஒன்னம், அதாவது சகுந்தலைய முதல்ல சொல்லி மாமரத்தை அது நவமாலிகா கொடிய ரெண்டாவது சொல்றச்சே, அடுத்தது சொல்ற கடைசி ஸ்டேட்மெண்ட்லையும் துவை அஸ்யாம்ச்சன்னு சொல்லணும். ஆனா இவர் அஷூரன்ஸ் கொடுக்கணும் அவளுக்கு, நீ கவலைப்படாதவான்னு சொல்றதுக்காக அஸ்யாம் அகம் துவயிச்சேன். இவளிடத்துலயும் சரி ஒன்னிடத்துலயும் சரி எந்த ஒரு விதமான கவலையும் இல்லாத நான் இருக்கேன். அதாவது நல்லவன்ட்ட நான் சங்கல்பம் பண்ணின்றதுபடியே உன்னுடைய சுக்கிரதத்தினால உனக்கு ஒரு நல்ல கணவன் கடைச்சுட்டான். அதனால வீத சிந்தகா எனக்கு ஒரு கவலை இல்லாதவனாக நான் இருக்கேன். ஏட்டா சங்கல்பிதம் பிரதமமேவ மயா தவார்த்தே பர்த்தாரம் ஆத்ம சதிருஷம் சுகிருதேர் கதாத்வம் சூதேன சம்ஸ்ருதவதி நவமாலிகேயம் அஸ்யாமகம் துவயிச்ச சம்பிரதி வீதச்சித்தா. துவயிச்சான்னு ஏதோ அப்படி சேர்த்துக்கிறார். அப்படி இல்லை, இத பந்தானம் பிரதிபத்தியஸ்வ, இப்படி வா வழியை காமிக்கிறார். இந்த பக்கமா வாமா அப்படின்னு விட்டு வழியை காமிக்கிறார். சகுந்தலா சக்யோ பிரதி ஹலா ஏஷா துவயோஹோ யுவயோஹோ ஹஸ்தே நிக்ஷேப. ஏஷாங்கிறது நவமாலிகா, நான் இந்த கொடியை வந்து உங்க ரெண்டு பேர் கையில விட்டுட்டு போறேம்மா அப்படிங்கிறார். எதுக்கும் அவாளையும் வந்து நீ பாத்துக்கோன்னு சொல்றா. சக்யவ் அயம் ஜனஹ த்வயா இதானீம் கஸ்ய ஹஸ்தே அர்பிதஹ. அயம் ஜனஹங்கறது தன்னை பத்தி சொல்லிக்கிறாவா? அயம் ஜனஹ கஸ்ய ஹர்த்தே ஹஸ்தே சமர்ப்பிதஹ, இந்த கொடியை எங்க பொறுப்புல விட்டுருக்க, எங்களை யார் பொறுப்புலமா விட்டுட்டு போறேன்னுட்டு பாஷ்பம் விஹரதஹ, கண்ணீர் விடுறா அந்த இடத்துல. கஷ்யப அனசூயே அலம் ருதித்வா நனு பவதீபியாமேவ ஸ்திரீ கர்த்தவ்யா சகுந்தலா. என்னம்மா நீயே அழுதேன்னா எப்படி அப்படிங்க? அனசூயே சி பிரேம்பதாவை சொல்லலை இங்க, நோ அதுதான் அவளுடைய மெச்சூரிட்டிக்கு அவ இப்படி நீயே அழுதேன்னா எப்படி? நீதானே ஆறுதல் கூற வேண்டியவள். ஒரு ஒரு வயசுல பெரியவாங்கிறதுக்கு சொல்றச்சே அம்மா இல்ல அக்கான்னு சொல்றச்சே நீயே அழுதேன்னா எப்படி அந்த குழந்தை எப்படி தாங்கிப்போ இல்லையா? அவளும் விட்டுட்டு போறா, அவளுக்கு நீ ஆறுதல் கூற வேண்டாமா? உனக்கு ஆறுதல் கூறுற நிலைமையில நீ இருக்கலாமா? அனசூயே அலம் ருதித்வா அழாத, நானு பவதீபியாமேவ சகுந்தலா ஸ்திரீ கர்த்தவ்யா, நீங்க ரெண்டு பேர் தானே அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளை வந்து ஒரு இமோஷன்ல வந்து கான்ஃபிடென்ட்டா அவளை இது பண்ணணும். நீ எப்படி பண்ணனே எப்படி? ஷீ ஹேஸ் டு பி கன்சோல்டு. சர்வே பரிக்ராமந்தி சகுந்தலா தாத்த ஏஷா உடஜ பர்யந்தச்சாரிணி கர்ப்பமந்தரா மிருகவதூ யதா அனக பிரசவா பவதி ததா மஹ்யம் கமபி பிரிய நிவேதயித்ருகம் விசர்ஜயிஷ்யத. இங்க உடஜ பர்யந்தச்சாரிணி குடிசைக்கு பக்கத்துல சுத்தின் இருக்கக்கூடிய இந்த மிருகவதூ இந்த பெண் மான் இருக்கே, அது வந்து கர்ப்பம் அந்தரா கர்ப்பத்தினால அப்படியே ரொம்பவும் ஒரு அலசமா இருக்கு. இதெல்லாம் தன்னுடைய இண்டிகேஷன் ஆல்சோ. இந்த இந்த லைன் என்டையர்லி பார்த்தோம்னா இவளும் வந்து கர்ப்பம் தரிச்சுன்னு இருக்கா இல்லையா? ஸோ அதனால அந்த கர்ப்பம் அந்தரா
கர்ப்பம் வந்து கர்ப்பத்தினால அவள் வந்து டியூ டு பிரெக்னன்சி ஷீ இஸ் மூவிங் வெரி ஸ்லோலி இன் த மான். யதா எப்பொழுது அனகப்பிரசவா பவதி, எந்த ஒரு தவறும் இல்லாமல் நல்ல விதத்தில் சேஃபாக அவள் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குட்டி போட்டதுக்கு அப்புறம், ததா அப்பொழுது மஹ்யம் எனக்கு கமபி பிரிய நிவேதயித்திருக்கம், பிரிய நிவேதயிதா சம்வன் ஹூ கேன், அதாவது நல்ல விஷயத்தை வந்து தெரிவிக்கக்கூடிய ஒரு மெசஞ்சர்கிட்ட அனுப்பு, பிரியத்தை தெரிவிக்கக்கூடிய ஒருவனிடம் ஒருவனை விட்டு அனுப்பு. விசர்ஜயிஷ்வ, இதை பத்தி. விசர்ஜயிஷ்யத, மரியாதைக்கு இல்லை, பகுவச்சனம். ஓகே. ஓகே. இல்லையா, துவம் ஆமா, விசர்ஜ. இல்ல ஏன்னா திருப்பதி இல்ல விசர்ஜயான்னு ராகவ பட்டர்ல விசர்ஜயிஷ்யதான் இருக்கு, அனுப்பி விடுங்கோ அப்படிங்கிற. போட்டுட்டாங்க. கஷிவ நைதம் விஸ்மரிஷ்யாமஹா, மறக்க மாட்டேன், கவலைப்படாத. உனக்கு சேதி அனுப்புறேன். சகுந்தலா கதிபங்கம் ரூபயித்வா இந்த கோடு கதிபங்கம் கல்லை. எல்லாம் நாட்டியசாஸ்திரத்தில் அதுக்கு வந்து டெஃபினிஷன்ஸ் இருக்குது. வியாக்கியானத்தை படித்தா தெரியும், எப்படி காலை எடுத்து வச்சு ஆகுஞ்சித பாதம், தைஸ் எல்லாம் வந்து இப்படி கொஞ்சம் கீழே இருக்கணும், அப்படியே திரும்பி கால் வந்து தடுக்கிறதுங்கிறோமோ இல்லையோ, அந்த கால் தடுக்கிறத எப்படி நாட்டியத்தில் காமிக்கணுங்கிறதுக்கு விவரமாக அவர் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கார் அதில். கோனு கலு ஏஷ நிவசனே மே சஜ்ஜதே இதி பராவர்த்ததே. கோனு கலு ஏஷஹா நிவசனே மே சஜ்ஜதே, சஜ்ஜான ரெடி ஆர் ஆக்யுபைடுங்கிற அர்த்தத்துலயும் இருக்கு, வியாபிருதம்ங்கிற அர்த்தத்துல இல்ல, ஓ, பிஸியா இருக்குன்னு பிஸியா சொல்லுவாங்க. இருக்குங்கிற அர்த்தத்துல. சோ கோனு கலு ஏஷஹா மே நிவசனே, என்னுடைய இந்த இரண்டு வஸ்திரங்களை கஹா சஜ்ஜதே, யாரு பிடிச்சி இழுக்கிறா, யாரு கிளீன் பண்ணிட்டு இருக்கா, அதுக்கு யாரோ இதை பிடிச்சி இழுக்கிறா, இது பராவர்த்ததே அப்படின்னு திரும்புறா. வச்சே வத்ஸே யஸ்ய த்வயா ப்ரணவிரோபணம் இங்குதீனாம் தைலம் ந்யஷிச்யத முகே குஷசூச்சி வித்தே ஷியாமாக ஷ்யாமாக முஷ்டி பரிவர்த்திதகோ ஜஹாதி சோயம் ந புத்ர கிருதகஹ பதவீ மிருகஸ்தே. யஸ்ய, அதாவது உன்னுடைய பதவியை சோயம் புத்திர கிருதகா தே பதவியும் ந ஜஹாதி, ஜஹாதி மேல இருக்கு. இந்த மிருகம் அதாவது மான் இருக்கே, சின்ன மான், புத்திர கிருதகா, கிருதகானா புத்திரனுக்கு பதில அப்படியே அடாப்ட் பண்ணிட்டதுன்னு அர்த்தம். குழந்த போல வளர்த்த இந்த மானானது தே பதவியும் உன்னுடைய பதவி, உன்னுடைய மார்க்கத்தை வந்து ந ஜஹாதி விடலை, அப்ட்ராக்ட் பண்ணி நின்று இருக்கு இந்த மான் குட்டி. ஏன்னா அது எந்த மானுங்கிறதுக்கு சொல்ற, த்வயா உன்னால் விரண விரோபணம் இங்குதீனாம் தைலம் யஸ்ய முகே யஸ்ய குஷ சூச்சி வித்தே முகே நியஷிச்சியத, உன்னால் தெளிக்கப்பட்டது, அதாவது இட அந்த புல்லு அங்க வந்து நிறைய, இந்த புல் இருக்காது, சாஃப்ட் புல்லெல்லாம் இருக்காது, இந்த குஷங்கிறது தர்ப்பப்புல் இருக்கும், அந்த தர்ப்பப்புல் வந்து நல்ல சூச்சி அக்ரமா இருக்கும், அந்த அதனுடைய முனை வந்து நல்ல ஷார்ப்பா இருக்கும் இல்லையா, அந்த ஷார்ப்பா இருக்கக்கூடிய அந்த குஷ சூச்சி புல்லினுடைய ஒரு நீடில் மாதிரி இருக்கக்கூடிய அந்த அக்ரம், குஷ அக்ரம், அதனால் வித்த துளைக்கப்பட்ட ஆர் கீறப்பட்ட அந்த வாய், அது வந்து புல்லுன்னு நினைச்சிட்டு சாப்பிடுறது, அதுக்கு இன்னும் அந்த குஷாகிராஸ் அதாவது தர்ப்பப்புல்ல வந்து சாப்பிடுற டெக்னிக் தெரியாது அதுக்கு, அது குழந்தை மாதிரி இல்லையா, அது சின்ன குட்டி, அதனால அதுக்கு வந்து கரெக்டாக சாப்பிட தெரியாது. ஸோ அது எப்படியோ கன்னா பின்னான்னு சாப்பிட போக அது நாக்கில் கீழ்ச்சுன்றது வாயில், அது கீழ்ச்சுண்டப்போ அதுக்கு நீ வந்து விரண விரோபணம் அந்த புண்ணை வந்து போக்குறதுக்காக இங்குதீனாம் தைலம், அந்த இங்குதி தைலத்தை நீ அது வாயில வந்து தடவினியோ இல்லையோ, அது இப்போ வந்து உன்னை பிடிச்சி நிற்கிறது. எந்த மானுடைய குஷ சூச்சி வித்தே தர்ப்பப்புல்லினால், தர்ப்பப்புல்லினுடைய ஒரு ஊசி முனையினால் வித்தே கீறப்பட்ட முகே வாயில் விரண விரோபணம் புண்ணை போக்குவதற்காக இங்குதீனாம் தைலம், இங்குதி தைலத்தை நியஷிச்சியத, தைலமானது உன்னால் தெளிக்கப்பட்டதோ
त्वया निषिच्यत श्यामाक सोऽयं सः श्यामाकमुष्टिपरिवर्धितकः अयं मृगः पुत्रकृतकः मृगः. அப்பேற்பட்ட ஷியாமாக்க முஷ்டி, ஷியாமாக்கங்கிறது ஒரு தானிய விசேஷம். அந்த ஷியாமாக்கங்கிற தானியம் ஆர் இது அரிசி, அந்த தானியத்தினால கதிர்கள்னால, கதிர்னுடைய ஒரு முஷ்டினா இந்த இதுக்கெல்லாம் என்ன பெரிய, அப்படியே எக்கச்சக்கமா அப்படி கொடுத்தா சாப்பிட்டுரும் மூல்யோ. ஷியாமாக்க முஷ்டின்னு கையை இத்தினூண்டு கையில ஒரு முஷ்டி ஒரு பிடி கவளத்தை வச்சுண்டு, அந்த புல்ல வச்சுண்டு நீ வாயில அதுக்கு ஊட்டி விட்ட. அப்போ அத்தனை குட்டியில இருந்து நீ வளர்த்துருக்க. ஏன்னா அடுத்த லைன்ல அவ சொல்ல போறா, அம்மா வந்து அந்த அந்த மான்குட்டியோட அம்மா வந்து ஜன்மா முடிஞ்ச உடனே போயிட்டாளாம், அதனால பிறந்த மாத்திரத்துல இருந்து இந்த குழந்தைய அவ தான் வளர்த்திருக்கா. அதனால இங்க ஷியாமாக்க முஷ்டி பரிவர்த்திதா, ஒரு பிடி அந்த புல்ல வச்சுட்டு நீ வந்து அதை வளர்த்திருக்க. பரிவர்த்திதகா அந்த குழந்தை குட்டி, சஹா அயம் அப்பேற்பட்ட அயம் புரோவர்த்தி, இப்போ இங்க இருக்கிற இந்த மிருகா புத்திர கிருதகா, குழந்தைக்கு சமானமா இருக்கக்கூடிய இந்த மிருகா, தே உன்னுடைய பதவியும் ந ஜஹாதி, தடுக்கிறது. எல்லாம் வந்து அந்த கல்யாணம் ஆகி போகறச்சு இந்த இத்தினூண்டுக்கு சின்னதா இருக்கும், அதுகள்லாம் அப்படி பிடிச்சுன்றோம். ஒரு குழந்தை இருக்கு அந்த அந்த ஃபேமிலி சர்க்கிளில் அப்படின்னா, அந்த குழந்தையோட அவளுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதுக்கு பொறுக்காது. அது எவ்வளோ தூரம் பிடிச்சி இழுத்துக்க முடியுமோ, எவ்வளோ தூரம் பிடிச்சி வச்சுக்க முடியுமோ, அவ்வளோ தூரம் பிடிச்சி வச்சுப்பா அந்த குழந்தை. அந்த மாதிரி இதை காமிக்கிறார். புத்திர கிருதகாங்கிற, புத்திர கிருதகா குழந்தை போல வளர்த்த அந்த மான்குட்டி உன்னுடைய தலைப்பை பிடிச்சி நிற்கிறது பற்றி வல்லியோ, பதவியும் நஜகாதியும் உன்னுடைய வழியை உனக்கு வந்து போக விட மாட்டேங்கிறது. யஸ்யத்வயா விரணவிரோபணம் இங்குதீனாம் தைலம் நிஷிஞ்சியத ந்யஷிச்சியத முகே குஷசூச்சி வித்தே ஷியாமாக முஷ்டி பரிவர்த்திதகோ ஜஹாதி சோயம் ந புத்திர கிருதகா பதவி மிருகஸ்தே. இந்த அலங்காரம்லாம் பார்க்கலாமா, ஸ்வபாவ உக்தி இந்த இடத்துல. சகுந்தலா சகுந்தலா வத்ஸ கிம் சஹவாச பரித்யாகினீம் மாம் அனுசரசி அச்சிர பிரசூதயா ஜனன்யா வினா வர்தித ஏவ இதானீமபி மயா விரஹிதம் துவாம் தாத்தஸ் சிந்தயிஷ்யதி நிவர்த்தயஸ்வதாம். குழந்தை கிம் சகவாச பரித்யாகினி, உன்னோட கூட இருக்கிறத நான் இப்போ விட்டுட்டு போறவன். அட்ஜெக்டிவ் அவர் போடுற அந்த சமாசமே, காளிதாசன் போடுற சமாசமே ஒரு பெரிய சீனை வந்து ஒரு குட்டி சமாசத்துல அப்படி ஒரு கிறிஸ்பா கொண்டு வந்து அப்படி வைக்கிறார். சகவாச, இத்தனை நாள் உன்னோட கூட நான் இருந்துட்டு இருந்தேன், எப்ப பார்த்தாலும் கூட இருந்துறேன், சகவசதி. அதை இப்போ பரித்யாகினி, நான் விட்டுட்டு போறேன், நீ போகல. எவ்வளவு அங்க அடக்கிறார் பாரு. சகவாச பரித்யாகினியும் மாம் அனுசரசி, உன்னை விட்டுட்டு பிரிஞ்சு நான் தான் போறேன், நீ எதுக்கு என்னை பின்தொடர்ந்து வர, கோவம்னா வரணும், விட்டு போறியேன்னு. இல்லை, அது இல்லாத நீ வந்து என்ன என் பின்னாடியே வாழை பிடிச்சிட்டு வரியேங்கிற. ஸோ அச்சிர பிரசூதையா ஜனன்யா வினா வர்தித்தா ஏவ, அச்சிர பிரசூதையா பிறப்பித்து உடனேயே, அச்சிர சிறிது நேரத்திலேயே விட்ட ஜனன்யா வினா உன்னுடைய அம்மாவி இல்லாமல் வர்தித்தா ஏவ வளர்க்கப்பட்டியே நீ. அந்த வர்தித்தா ஏவங்கிறதுக்கு வந்து நான் மாத்திரம் இல்லை, இந்த இதுல தானே எல்லாரோடையும் தானே நீ வளர்ந்த, நீ ஏன் வந்து இது பண்ற, கவலைப்படுற. அதனால இதானீம் மயா விரகிதம் நான் இல்லாம துவாம் உன்னை தாத்தகா சிந்தயிஷ்யதி, சிந்தயிஷ்யதிங்கிறச்சு அவர் உன்னை பத்தி நினைச்சுப்பார், நீ கவலைப்படாத. ஒன் கவலைப்படுறதுக்கு ஒரு ஆள் இருக்கா, அதனால நீ என்னை விட்டுடு, நிவர்த்தஸ்வ திரும்பி போ. இது ருதத்தி பிரஸ்திதா, அழுதுண்டே அவ கிளம்புறா. காஷ்யபஹ உபக்ஷ்மணோ நயனயோ உபருத்த விருத்திம் பாஷ்பம் குரு ஸ்திரதயா விஹிதானுபந்தம் அஸ்மின் அலக்ஷித நத உன்னத. நதோன்னத பூமி பாகே மார்கே பதானி கலு தே விஷமீ பவந்தி. அவர் இதை பாரு, மேலும் கீழுமா இருக்கு பூமி, நிம்ன உன்னதம், நத உன்னத பூமி பாகே அஸ்மின்னு அலக்ஷித நத உன்னத, அலக்ஷிதன்னு தெரியல எங்க வந்து அமைங்க, மேடும் பள்ளமுமா இருக்கு இந்த பூமி பாகம், இந்த மார்க்கத்துல
பதானி தேர் விஷமீ பவந்தி. ஏடா குணமா ஆயிடுறது உன்னுடைய காலை, நீ வந்து அழுகைய நிறுத்தல, என்ன உன்னால பார்க்கவே முடியல, நீ எந்த மார்க்கத்துல போயிட்டு இருக்கன்னுட்டு மேடும் பள்ளமா இருக்குமாவோ பார்த்து நீ விழப்போறங்கிற குழந்தை டைவெர்ட் பண்றார். அட்டென்ஷன் இங்க கூடு, அழுதுண்டே இருந்தான்னா அப்புறம் அந்த அழுகையை நிறுத்த முடியாது, போற வழியை நீ பார்த்துட்டு போகணும். யூ கெனாட் பி திங்கிங் ஆஃப் தட் துக்கம். நடக்க வேண்டிய காரியம் நடந்துட்டு தானே ஆகணுமா? அதுக்காக அவர் வந்து அட்டென்ஷனை திருப்புறாரு இங்க. உத்பக்ஷ்மனோகோ நயனையோகோ. உத்பக்ஷ்ம பக்ஷ்மங்கிறது எமைகள். அந்த எமைகள் வந்து உத்கதம் மேல் நோக்கி இருக்கக்கூடிய எமைகளை கொண்ட நயனையோகோ உன்னுடைய கண்களுக்கு உபருத்த விருத்திம், அதனுடைய போக்கானது தடுக்கப்பட்ட போக்கை உடையதாக இருக்கும். விகத அனுபந்தம் பாஷ்பம் குரு ஸ்திரதையா, ஒரு தைரியத்தோட விகத அனுபந்தம் பாஷ்பம் குரு. பாஷ்பம் உன் கண்ணீரை, அனுபந்தம்னா தொடர்ச்சி, அந்த தொடர்ச்சி தடுக்கப்பட்டதாக செய். அப்படின்னா அழுதுண்டே இருக்காத, கொஞ்சம் விட்டு விட்டு அழுன்னு அர்த்தம். அதை அப்படியே கண்டினியூஸா தாரதாரையா கொட்டின் இருந்ததுன்னா எப்படி நீ உன் பார்வை பார்க்க முடியும்? அதுக்கு வந்து காவிலிங்கம் சமர்த்தனம் கொடுக்கிறார். ஏன்னா அலக்ஷித நத உன்னத பூமி பாகே அஸ்மின்னு மார்க்கே. கண்ணு தெரியாமல் உன்னால தெரி இந்த பூமி பாகத்துல வந்து அந்த நத உன்னத மேடு எது பள்ளம் எதுங்கிறது தெரியாமல் போயிற்றே ஆனால் அப்ப என்ன ஆகும்? இந்த மார்க்கத்தில் உன்னுடைய தே பதானி உன்னுடைய கால் அடிகளானது விஷமீ பவந்தி, அன்னீவனா இருக்கே. நீ வந்து அழுதுண்டே இருக்கிறதுனால, அதுவும் கண்லேருந்து ரொம்ப ஜலம் கொட்டக்கூடாதுங்கிறதுனால அவ கண்ணை விரிச்சு பார்க்குறான். நம்ம எப்பவுமே அழுதுன்றிருக்கோங்கிறச்சே ஃபர்ஸ்ட் திங் தட் வி வாண்ட் டு டூ, அதை அடக்கணும்னு பார்க்கறச்சே என்ன ஆகும்னா நம்ம வந்து கண்ணை பெருசாக ஆக்குவோம். கண்ணை மூடிட்டு அழமாட்டா யாரும். நீங்கள் பார்த்தேன்னா ஆஸ் மச் இஸ் பாசிபிள் யூ ட்ரை டு கண்ட்ரோல் தி டியர்ஸ் தென் யுவர் ஐஸ் வில் க்ரோ. அதையும் தாண்டி அப்போ கண்ணுலேருந்து ஜலம் விழருது. அதனால கண் திருஷ்டி பார்வைங்கிறது தடுக்கப்படுறது அவ்வளோது, ரைட்டா? உத்பக்ஷ்மனோகோ கண்ணை நன்னா விரிச்சுண்டு எமைகள் மேல் நோக்கி இருக்கக்கூடிய நயனையோகோ கண்களுக்கு உபருத்த விருத்திம் விஹித அனுபத்தம். கரெக்டா? உபருத்த விருத்திம் பாஷ்பம், அதுக்கு அட்ஜெக்டிவ் அது. தடுக்கப்பட்ட ஒரு போக்கை கொண்ட, அதாவது விருத்திங்கிறச்சு இங்க வந்து நயனையோகோ திருஷ்டிஹின்னு எடுத்துக்கணும். சோ திருஷ்டிய தடுக்கக்கூடியதான பாஷ்ப கண்ணீருங்கிறது ஸ்திரத்தையா தைரியத்துடன் விகத அனுபந்தம் ஆர் விஹித அனுபந்தம். விஹித இல்லையே, இங்க விஹததான் இருக்கு. சீத்தில அனுபந்தம்னு இருக்கணும், இல்லைன்னா விகத அனுபந்தம். விகதம்னா தூரீகிருதம், அனுபந்தம்னா தொடர்ச்சி. தொடர்ச்சியா கண்ணீர் ஃபால் ஆகிறத வந்து விகதம் தடுத்துரூ, தடுத்த ஒரு கண்ணீராக செய் குரு. எப்படி? ஒரு மனோதைரியத்தினால ஒரு கண்ட்ரோலை கொண்டு வந்து நீ பண்ணணுமா? ஏன்னா மறுபடியும் மறுபடியும் அந்த ஜலம் வந்துட்டே இருந்ததுன்னா உன்னால, அதனாலதான் ஆகையினால சமர்த்தனம் அது. ஸோ சமர்த்தனம் என்ன? அலக்ஷித நத உன்னத பூமி பாகே மார்க்கே தே பதானி விஷமீ பவந்தி. ரெண்டு காவியலிங்கம் இங்க வருது. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு ரெண்டாவது ஹாஃப் வந்து சமர்த்தனம். இந்த ரெண்டாவது ஹாஃப்லயும் தே பதானி கிமர்த்தம் விஷமி பவந்திங்கிறச்சு அங்க வந்து பதார்த்த காவியலிங்கம். அலக்ஷித நத உன்னத பூமி பாகம்ங்கிறது அங்க சமர்த்தனம் ஆயிடுறது. ஓகேயா? கால் தடுக்கிறது ஆகையினால நீ கண்ணீரை நிறுத்திக்கோன்னு ஒண்ணு சொல்றார். ரெண்டாவது கால் ஏன் தடுக்கிறதுன்னா உன்னுடைய கண்ணீர்னால அங்க வந்து அலக்ஷித பூமி பாகம். ரெண்டு காவியலிங்கம் வந்துடுறது. ஓகேயா? உத்பக்ஷ்மனோர் நயனையோர் உபருத்த விருத்திம் பாஷ்பம் குரு ஸ்திரதையா விஹதானுபந்தம் அஸ்மின் அலக்ஷித நதோன்னத பூமி பாகே மார்க்கே பதானி கலுதே விஷமீ பவந்தி. சார்கரவஹ பகவன் உதகாந்தம் ஸ்னிக்தோ ஜனஹ அனுகந்தவ்யஹ இதி ஸ்ரூயதே தத்இதம் சரஸ்தீரம் அத்ர சந்திஷ்ய பிரதிகந்தும் அர்ஹசி. அதாவது ஸ்னிக்தோஜனா, ஆசையோடு இருக்கிற ஜனங்கள் வந்து சரஸ்தீர் உதக பர்யந்தம் ஜலம் நதி தீரம் வரைக்கும் தான் வரணும்னு இருக்கு. ஆகையினால நீங்க வந்து திரும்பி போயிடணும் இப்போ அப்படிங்கிற உதகாந்தம் ஜலம் வரையில் ஸ்னிக்தா ஜனஹ அனுகந்தவ்யா இது ஸ்ருயதே அப்படின்னு சொல்லியிருக்குன்னா ஸ்மிருதி அந்த மாதிரி பாப்புலர் சேயிங் அதுதானே.
ஆகையினால ததிதம் சரஸ்தீரம் இந்த குளத்தினுடைய குளத்தங்கர வந்துருத்து அத்ர சம்பிஷ்ய பிரதிகந்தும் அர்ஹசி. சம்பிஷ்யன்னா ஐ திங்க் உட்காந்துட்டும் நினைக்கிறேன், கொஞ்சம் கொஞ்ச நேரம் இருந்துட்டும் அதுக்கப்புறம் நீங்க திரும்பி போகணும். சந்திஷ்யா இருக்கா? ஓகே, சந்தேஷியன்னா இங்கேயே நீங்க கொடுக்க வேண்டிய சந்தேஷத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு திருப்பி கிளம்பணுங்கிற, உங்களோட சந்தேஷத்தை எங்களுக்கு கொடுத்துட்டு நீ கிளம்புங்கிற. எனக்கு என்ன சம்விஷ்யன் இருக்கு, சந்திஷ்ய. ஓகே, சந்திஷ்யா இஸ் பெட்டர். ஏன்னா அவர் உட்கார்றது கிடையாது அங்க, அதனால சந்திஷ்யா இஸ் பெட்டர். ஸோ சந்தேஷத்தை கொடுத்துட்டும், அதாவது சகுந்தலா நீ எப்படி நடந்துக்கணும், இல்லை துஷ்யந்தன்ட்ட கொண்டு போய் சகுந்தலாவை ஒப்படைக்கிறதுக்கு ஷாருங்கரவனுக்கு என்ன சந்தேஷம் கொடுக்கணும், சந்தேஷ ஹரம் தானே ஷாருங்கரவன், அவளையும் ஐஷன் போர்ச்சே. ஸோ நாங்கள் போய் துஷ்யந்தன்ட்ட கன்வே பண்ண வேண்டிய மெசேஜ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு எழுந்து கொடுத்துட்டு நீங்கள் கிளம்புங்கிறோம். வெரி ப்ராக்டிக்கல் பர்சனாக இருக்கும் ஷாருங்கரவன். என்ன விட்டுரும் இதுலலாம். சி, ஒரு தடவை ஒரு வாத்தியார் ஒருத்தர் சொன்னார், ஐ திங்க் ஆர்கே சார் சொன்னாரா இல்லை யார் சொன்னார் ஞாபகம் இல்லை, இந்த துவம் அண்ட் பவானுடைய டிஸ்டிங்ஷன் கிடையாதுன்னு பேர். துவம் இஸ் நாட் ஒரு மரியாதை குறவுங்கிறது கிடையாது அப்படிங்கிறா. வித்தியாசம் இருக்கா? இப்ப வந்து நான் பவான்னு சொல்றது வர்சஸ் பவந்தஹான்னு சொல்றச்ச, இப்ப சகுந்தலா சொன்னாலே தாத்தா சிந்திஷ்யத்தியும் இருக்கு, ஆமா அது பண்ணலாமே, விசர்ஜயிஷ்யசி விசர்ஜயிஷ்யத விசர்ஜயிஷ்யத தானே. சொன்னதுனால மரியாதை குறவுங்கிறது கிடையாது அப்படின்னு ஒரு இது இருக்கு. எனக்கு அது சொல்ல தெரியல, இங்கிலீஷோட யூ மாதிரின்னு வச்சுக்கணும், மரியாதையும் கிடையாது தெரியாதே நமக்கு, யூன்னு யார வேணாலும் சொல்லாமோ இல்லையோ. பெரிய 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 வாழையும் வந்து யூன்னு தான் சொல்ல முடியும் இங்கிலீஷ்ல, வேற எப்படி சொல்றது? இல்ல தௌங்கிற யூசேஜே கிடையாது. ஆமா, ஹிஸ் ஹைனஸ் தான் சொல்லிடணும் இல்லையா, ஹிஸ் ஹோலினஸ் மாதிரி ஹிஸ் ஹைனஸ் ஹிஸ் ஹோலினஸ் அப்படின்னு சொல்றது அதுக்காக தான். காஷ்யபஹா காஷ்யபஹ தேனஹி இமாம் க்ஷீர விக்ஷச்சாயாம் ஆஶ்ரயாமஹ. ஆஶ்ரயாமஹனா இத ஆஶ்ரயிச்சு நம்ம இங்க நிப்போம். க்ஷீர விருட்சம், பால் மரம், அது அது என்ன, அது ஒரு டைப் ஆஃப் மரம், அது அந்த விருட்சத்தை அண்டி நிப்போம், அதனுடைய சாயா நிழலை அண்டி நிப்போம் ஒரு க்ஷணம். சர்வே காஷ்யப் சர்வே பரிக்ரம்ய ஸ்திதாஹ காஷ்யபஹ ஆத்மகதம் கிண்ணு கலு தத்ர பவதோ துஷ்யந்தஸ்ய யுக்தரூபம் அஸ்மாபிஹி சந்தேஷ்டவ்யம் இதி சிந்தயதி. தத்ரபவதா துஷ்யந்தஸ்ய, துஷ்யந்தனுக்கு யுக்தரூபம் அஸ்மாபிஹி சந்தேஷ்டவ்யம், ஏதாவது ஒரு உகந்ததாக துஷ்யந்தனுக்கு உகந்ததாக ஒரு சந்தேஷம் நான் கொடுக்கணும், என்ன கொடுக்கலான்னுட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறார். அதுக்கு நடுவில் இங்கே சகுந்தலா அனசூயாக்கு ஒரு சின்ன கான்வர்சேஷன் அங்க. சகுந்தலா ஜனாந்திகம் ஹலா பஷ்ய நளினி பத்ராந்தரிதமபி சஹச்சரம் செய்யறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு இந்த சக்கரவாக்கி ஆரௌதி, சக்கரவாக்க பக்ஷி பெண் பக்ஷி இருக்கே அது வந்து கத்துறது என்னன்னா, பஷ்ய பாரு நளினி பத்ர அந்தரிதம் சகச்சரம், நளினி பத்திரம் அந்தரித்தம் அப்படி சகச்சரம், தாமரை இலைக்கு நடுவுல அப்படியே அந்தரித்தம் மறைவாக இருக்கக்கூடிய சகச்சரம் தன்னுடைய பிரியனை அபஷ்யந்தியா பார்க்காமல் இருக்கக்கூடிய, அபஷ்யந்தி பார்க்காமல் இருக்கும், ஆதுரா கஷ்டப்படுகின்ற துக்கத்துடன் இருக்கக்கூடிய சக்கரவாக்கி பெண் சக்கரவாக்க பட்சியானவள், அகம் துஷ்கரமகம் கரோமி நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே, இல்லை நான் வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கேனே தவிக்கிறேனே அப்படின்னு சொல்லி
கத்துறது பாரு, ஆரவுதி அது கத்துறது பத்தியோ இல்லையோ. இதெல்லாம் வந்து தன்னுடைய மனசுல மனோகதமான பாவங்களை அவ பாக்குறாங்க. தான் வந்து இன்னும் துஷ்யந்தனோட பிரிஞ்சு இருக்கோமேங்கிற ஒரு ஒரு துக்கம் அவளுக்கு இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் இவாளை விட்டு பிரிய போறோங்கிற துக்கமும் அவளுக்கு இருக்கு. அவனை அட்லீஸ்ட் மீட் பண்ண போறோங்கிறது இருக்கோ இல்லையோ. அனசூயா டேக்ஸ் இட் ஆஸ் நீ அப்படி யோசிக்காத, ஏன்னா நீனும் போய் உன்னோட பிரியனோட நீ வந்து சேர போறேங்கிற ஹோப் இருக்கோ இல்லையோ உனக்கு. இதெல்லாம் பின்னாடி வந்து அவ பிரிஞ்சு இருக்க போறாங்கிறதையும் இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்காங்க. ஓகேயா? அவன் வந்து ஞாபகப்படுத்திக்க மாட்டான், இவ வந்து பிரிஞ்சு இருக்க வேண்டி இருக்குங்கிறதும் தெரியுது. அனசூயா சகி மா ஏவம் மந்தை. அப்படி நினைக்காத நீ இந்த காதா இங்க. அவளே சொல்றா, ஏஷா அபி பிரியேண வினா கமயதி ரஜனீம் விஷாத தீர்கதராம் குருவபி விரஹ துக்கம் ஆஷாபந்த சாஹயதி. குரு அபி விரக துக்கம், இந்த அர்த்தாந்திர நியாசம் இங்க. சோ ஏஷா அபி இந்த சக்கரவாக்க பட்சியும் பிரியேண வினா தன்னுடைய பிரியன் இல்லாமல் விஷாத தீர்கதராம் ரஜனீம் கமயதி. விஷாத துக்கத்தினால் தீர்கதராம், சாதாரணமாவே ரஜினி இரவு நேரம்ங்கிறது கொஞ்சம் நீண்டதாக இருக்கும். அதுவும் பிரிவினையில இருக்கிறவாளுக்கு அது நீண்டதாக இருக்கும். இதுல வந்து விஷாத துக்கத்தினால அந்த இரவு இரவு நேரம்ங்கிறது தீர்க்க தராமா இருக்கு. இன்னும் இதுவா கம்பேரிட்டிவா போடுறார், கிரீஃப்னால துக்கத்தினால அது இன்னும் லாங்கரா தெரியறது. ஆனாலும் அப்பேற்பட்ட நீண்ட காலமாக இருந்த பொழுதிலும் அந்த இரவு நேரத்தை ரஜினியும் ஏஷா அபி இந்த சக்கரவாக்க பட்சியும் கமயதி எப்படியோ போக்கிடும் பாரு. கமயதி கஷ்டப்பட்டு அது போக்கிடும். ஏன் அடுத்த நாள் கார்த்தால பாஸ்வான் உதேஷ்யதி ஹசிஷ்யதி பங்கஜஸ்ரீங்கிற மாதிரி சூரியன் வந்துருவான். அந்த சமயத்துல நம்ம வந்து நம்ம பிரியனை பார்த்துடலாங்கிற ஒரு ஹோப் இருக்கும் இல்லையோ, அந்த ஹோப்லயே ஓட்டிடுவா ராத்திரி நேரத்தை. அதுதான் அங்க குரு அபி விரக துக்கம், ரொம்ப ஒரு அன்பேரபிள் ஆர் ஹெவி. குருன்னா ரொம்ப பாரமா இருக்கக்கூடிய ஒரு விரக துக்கமா இருந்தாலும் ஆஷாபந்தா ஹோப்புங்கிற ஒரு ஒரு கயிறு இருக்கு பாரு. அது சாகயத்தின்னா கூட ஹெல்ப் பண்றதுன்னு அர்த்தம். இல்ல சகதேவனுடைய காசல் ஃபார்ம் நிஜந்தம் அது சாகயதி. ஸோ நாட் சகாயம்ங்கிறது அர்த்தம் இல்லை. ஸோ அந்த ஆஷாபந்தா ஹோப்புங்கிறது என்ன பண்றதுன்னா இட் மேக்ஸ் த இது பேரபிள். அந்த துக்கத்தை வந்து கிரீஃபை வந்து பொறுத்துக்க கூடியதாக செய்கிறது அது, அந்த ஆஷாங்கிறது. எப்படி இதில் சொல்கிறார் இல்லையா மேகன் தேசத்தில், அது என்ன ஆஷாபந்த குசும சதிருஷம் பிராயஷோ ஹெங்கனானாம் சத்ய பாதி பிரணய ஹிருதயம். ஆஷாபந்தா குசும சதிருஷம் பிராயசோகி அங்கனானாம் அங்கனானாம் சத்யப் பாதி பிரணய ஹிருதயம் இருக்கே, அந்த ஹிருதயம்ங்கிறது பெண்களுடைய ஹிருதயம். சத்யப் பாதி உடனே டமால் இட்இல் ஸ்டாப் ஃபங்க்ஷனிங். அப்படி இருந்தா கூட அந்த ஆஷாபந்தாங்கிறது இருக்குவாரு. குசும சதிருஷம் ஹிருதயம் அப்பி அது அப்படியே இது பண்ணி வைக்கிறது. விப்ரயோகே ருணத்தி, கரெக்ட். விப்ரயோகத்துல வந்து ருணத்தின கட்டி வைக்கிறது அந்த ஹிருதயத்தை. அது வந்து அப்படியே பிரேக் ஆகி உடஞ்சு நாசத்திலிருந்து அது வந்து காக்கிறதுங்கிறார் ஆஷாபந்தா. அதே வேர்டு தானே இங்க யூஸ் பண்றாரு, அந்த ஆஷாபந்தா விரக துக்கம் சாகயத்தின்னா சகன யோக்கியம் கரோதி, அது பொறுத்துக்க முடியற மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடுறது. அது மேக்ஸ் இட் பேரபிள். அந்த ஹோப் இல்லைன்னா லைஃப்ல யாராலையும் ஃபங்க்ஷன் பண்ண முடியாதுங்கிறது தானே பாயிண்ட் இல்லையா. ஹோப் பியூட்டிஃபுல்லா இருக்கு, பிராகிருதத்துல அழகா இருக்கு. சிம்பிள் வேர்ட்ஸ். நீ காதாவினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டியே பார்த்தேன்னா ரொம்ப ஓவரா இருக்காது, சமாசங்கள் இருக்கும், ஆனா சாதாரணப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா த ஐடியா ஆஃப் அ காதா இஸ் உனக்கு இந்த நாட்டியத்துக்கோ நாடகத்துக்கோ அந்த பிராகிருதத்தை உபயோகப்படுத்தி யூஸ் பண்றதுக்கு சாதாரணப்பட்ட மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அந்த பியூட்டி.
இதெல்லாம் வந்து கொஞ்சம் பண்டிதாளுக்கு வந்து புரியுற மாதிரினா இருக்கு உனக்கு சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள்லாம். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் இந்த அது என்ன வித்யா நாம நரசிய ரூபம் அதிகம் டைப்பில் நான் சொல்லலை, ஒரு வித்யா ததாதி வினயம்லாம் ஒன்று ரொம்ப பிளெயினானது. இந்த காதாவோடது வந்து அதே ரசத்தை எவ்வளவு அழகாக சிம்பிள் வேர்ட்ஸில் அதை தெரிவிக்கிறது. நிறைய அர்த்தாந்தர நியாசம் இருக்கும், அப்பிரஸ்துத பிரசம்சா இருக்கும், சமாசோக்தி இருக்கும். சமாசோக்தியோட அப்பிரஸ்துத பிரசம்சா நிறைய இருக்கும் காதால. பொதுவான விஷயத்தை வந்து வச்சு சொல்றது அது, ஷீ இஸ் கிவிங் தட் ஹோப் டு சகுந்தலா. ஒருவேளை பின்னாடி வந்து நீ ஒரு தீர்க்க துக்கத்தை அனுபவிச்சா கூட அந்த தீர்க்க துக்கத்துக்கு அப்புறம் நீ அவனை மீட் பண்ண போறேங்கிற ஹோப் இருக்கு பாத்தியா, அந்த ஹோப்புனால தானே உனக்கு நீ இத்தனை நாள் நீ உயிரோட இருந்துருக்க. அது வந்து உன்னை அந்த விரக வேதனையை வந்து சகிக்கக்கூடிய தன்மையை கொடுத்துடுறது உனக்கு. இல்லைன்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு. அதான் சத்யப்பாதி பிரணய ஹிருதயம், உடனே நாசமாயிடும் அந்த ஹிருதயம். ஆனால் விப்ரயோகே ருணத்தின்னா ஏன்னா ஆஷாபந்தா, ஆஷாங்கிறது இருக்கு. ஏஷாபி பிரியேண வினா கமயதி ரஜனீம் விஷாத தீர்க்கதராம் குருவபி விரக துக்கம் ஆஷாபந்தா சாஹயதி. இஸ் வெரி ரெமினிசன்ட் ஆஃப் ஹைகூல. ஒரு ஒரு சாதாரண சின்ன வேர்ஸ் வச்சுட்டு ஹைகூஸ் மாதிரி இருக்குது. காஷ்யபா காஷ்யபா சாங்கரவா இதி த்வயா மத்வச்சனாத் சஹ ராஜா சகுந்தலாம் புரஸ்கிருத்ய வக்தவ்யா. இதிங்கிறச்சு இவ்வாறு, ஏவம் துவயா வக்தவ்யான்னுட்டு இனிமே பின்னாடி சொல்ல போற ஸ்லோகம் அது. ஸோ அதனால துவயா உன்னால் மத்வச்சனாது என் வார்த்தையினால் ச ராஜா அந்த துஷ்யந்தன் சகுந்தலாம் புரஸ்கிருத்ய, சகுந்தலாவை முன்னிட்டு கொண்டு அவளை வைத்துக்கொண்டு நீ இதை சொல்ல வேண்டிய, தனியா போய் ரகசியத்துல சொல்ற வார்த்தை இல்ல, அவளையும் வச்சுட்டு நீ இந்த வார்த்தையை சொல்லணும். அது அதெல்லாம் ஒரு ஒரு மரியாதை முறை. தனியா கூப்பிட்டு சொல்றதுங்கிறச்சு ஒரு ஒரு விட்னஸ் இல்லை ஒண்ணு, இன்னொன்னு அவளும் கேட்டுக்கணும் அப்பா அம்மாவுக்கு வந்து உனக்கு இவ்வளவு தைரியம் கொடுக்கறா. ஏன்னா அவர் சொல்றாரு என்னன்னா, மற்ற மனைவிகள்கிட்ட நீ எப்படி இருக்கியோ அந்த மாதிரி நீ இவளிடத்துலயும் இருக்கணும், உன்னுடைய குலத்தை நீ மனசுல நினைச்சுக்கோ, இவ உங்ககிட்ட காமிக்கக்கூடிய அந்த ஸ்னேகத்தையும் நீ மனசுல நினைச்சுக்கோ, நினைச்சுட்டு நீ வந்து நல்ல விதமா நீ இவள்கிட்ட பழகுன்னு சொல்றச்சு பல. அதனால்தான் இந்த ஸ்லோகம் வந்து ஒன் ஆஃப் த ஸ்லோக சதுஷ்டயம்ங்கிறார். அடுத்த ஸ்லோகம் அதை சொல்றச்சு, பிகாஸ் அதுல வந்து ஒரு ஒரு இந்த பிறந்தாத்து தைரியம் பா, சப்போர்ட் ஆஃப் யுவர் ஃபேமிலிங்கிறது இருக்கு பாரு, அது இருக்கு உனக்குங்கிறத சகுந்தலாவுக்கு தெரிவிக்கிறது. அட் த சேம் டைம் துஷ்யந்தனுக்கும் அதை தெரிவிக்கணும், நீ கவலைப்படாத அப்படின்னு. அழகா இருக்கும் அது. அக்ஞாபயது பவான் சாரங்கரவாக, அக்ஞாபயது பவான் சொல்லுங்க. காஷ்யபா அஸ்மான் சாது விசிந்திய சயம தனான் சைஹி குலம் ச ஆத்மனம் ஆத்மன ஆத்மனஹ த்வயி அஸ்யாஹ கதமபி அபாந்தவ கிருதாம் ஸ்னேஹ பிரவர்த்திம் சதாம் சாமான்ய பிரதிபத்தி பூர்வகம் இயம் தாரேஷு த்ருஷ்யா த்வயா பாக்யாயத்த மதஃபரம் ந கலு தத்வாச்யம் வதூ பந்துபிஹி. நாங்க சொல்ல வேண்டியது சொல்லிடுறோம், அதுக்கு மேல ஃபேட் பாக்யம் எப்படி போகிறதோ அப்படி நடக்கட்டும் அப்படிங்கிற. ஸோ அஸ்மானு சம்யமதனானு அஸ்மானு மூணு விஷயம் சொல்றார். சாது விசிந்திய, நன்னா நினைச்சுக்கோ நீ மனசுல மூணு விஷயங்கள் என்ன, நன்னா நினைச்சுக்கோன்னு சாது விசிந்தியன்னா சாதுனா நல்ல விதமாக நினைத்து கொண்டு, இதெல்லாம் கீப் இன் மைண்ட் பேர் இன் மைண்ட்னு சொல்றோம் இல்லையோ அது மாதிரி. அது என்ன சம்யமதனானு அஸ்மானு, சம்யமம் அதாவது கண்ட்ரோலுங்கிறதையே ஒரு செல்வமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய நாங்கள். அதுல வந்து ரெண்டு விஷயம், ஒன்னு பயம் இன்னொன்னு அனுகிரகம், ரெண்டுத்தையும் சொல்றார். நீ வந்து அங்கீகாரம் பண்ணலைன்னா உனக்கு பயம் இருக்கணும், ஏன்னா நான் தபோதனாள் நாங்கள்லாம் எங்களுடைய ஒரு சப்போர்ட்ல இருக்கா இவன்னு, அதுக்காக தான் சகுந்தலாம் புரஸ்கிருத்திய. அங்கீகாரே தூ அனுகிரகா சாத்து அஸ்மாக்கம், அதை அதை குறிக்கிறதுக்காக அங்க சம்யமதனாகனு சொல்றாரு. என்ன பொண்ணோட அப்பா அம்மா நான்னு சொல்லல, அப்பா நான்னு சொல்லல, சம்யமதனான்னு தபஸையே தனமாக கொண்டிருக்கக்கூடிய, அதாவது கண்ட்ரோல் ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸுங்கிறத தனமாக வச்சுட்டு இருக்கோம் நாங்க. அப்பேற்பட்ட அஸ்மானு அது நம்பர் ஒன். ரெண்டாவது என்ன, எப்பேற்பட்ட புருவ வம்சத்துல பிறந்தவன் நீ, உன்னுடைய உச்சை குலம் ச மனசி நிதாய இல்லையா, உச்சைஹி குலம் ஆத்மனஹா உச்சைஹி குலம் ச
உன்னுடைய ஒரு ஒசத்தியான குலத்தையும் நீ அதை பத்தியும் சாது விசிந்திய. ரெண்டாவது, மூணாவது என்ன, அஸ்யாஹா துவயி, அஸ்யாஹா சகுந்தலாயாக, இவளுடைய உன்னிடத்தில் துவயி அபாந்தவ கிருதாம் கதமபி ஸ்னேக பிரவிற்த்தின் தாம், அவளுக்கு உன்னிடத்துல ஒரு அனிர்வச்சனீயமான ஒரு ஒரு ஸ்னேகம்ங்கிறது இருக்கு. அந்த அந்த ரத்திய சொல்றார் அந்த இடத்துல, என்ன ஒரு ஏதோ ஒரு விதத்துல உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகி உன்னிடத்துல ஆசையை வச்சுட்டாவ, அந்த ஒரு கதமபி ஸ்னேக பிரவர்த்தி, அனிர்வச்சனீயமான ஏதோ ஒரு ஸ்னேகத்தினுடைய ஒரு பிரவர்த்தி போக்குங்கிறது உன்னிடத்துல அவளுக்கு இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, சொல்லு. சாரி, நீங்க சொல்லிருந்தேன். அது எப்படி இருக்குன்னா, அபாந்தவ கிருதாம் ஸ்னேக பிரவர்த்தி. அபாந்தவ கிருதாம்னா பந்துக்கள் னால செய்யப்படாதது அப்படின்னா, அரேஞ்ச் மேரேஜ் இல்லை, இட் இஸ் அ லவ் மேரேஜ்ங்கிறதுக்கு சொல்றாரு. பந்துக்கள்னால கிரியேட் பண்ணப்படாத, அவளுக்கா உன் மேல ஒரு ஆசை, உனக்கு அவ மேல ஆசை, அதனால ஏற்பட்ட ஒரு ஸ்னேகத்தினுடைய பிரவிற்த்தி. இதை வந்து பந்துக்கள் நீங்க ரெண்டு பேரும் சேருங்கோன்னு சொல்லி சொன்னோம்னா அதுல இவ்வளவு தூரம் ஒரு காட பிரேமை இருக்குமா இல்லையாங்கிறத விசாரம் இல்லைங்க. இது வந்து இன்னொருத்தருடைய தூண்டுதல் இல்லாத தானா உன்னிடத்துல ஆசைப்பட்டது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ரைட். கதமபி அபாந்தவ கிருதாம் பந்துக்களினால் செய்யப்படாத கதமபி ஸ்னேக பிரவிற்த்தி, எப்படியோ உங்ககிட்டக்க ஒரு ஸ்னேக பிரவிற்த்தி ஒரு ஆசைங்கிறது ஏற்பட்டுடுச்சோ. அதாவது கதம் அப்படின்னா, இப்போ பொதுவாக மனுஷாலாம் இவனை பாரு, இவன் நன்னா இருக்கான், அவன் நன்னா இருக்கான், அல்லது இப்போ நளதமயந்தி எடுத்துட்டோம்னா நலனை பற்றி பலவிதமான விஷயங்களை அந்த அன்னப்பக்ஷி வந்து சொல்றது, அதுக்கப்புறம் அவள் காதல் கொண்டாங்கிறா. இந்த அன்னப்பக்ஷி வந்து தமயந்தியை பற்றி நலன்கிட்ட வந்து சொல்லித்துங்கிறா. இது இன்னொருத்தருனுடைய தூண்டுதல் அங்கே இருக்கு. அதெல்லாம் எதுவுமே இல்லாத, இப்போ ஈவன் ருக்மிணி எடுத்துட்டா கூட பலவிதமான கதைகளை காதில் கேட்டு அவ வந்து இது பண்ணாங்கிறான் இல்லையா. ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாந்தே கர்ணே ஆவிஷதி அப்படிங்கிறான், ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம் இல்லையா. இதெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு ஆசை வந்ததுங்கிறான். அந்த மாதிரி எந்த விதமான தூண்டுதலும் இல்லாமல் கதமபி ஏதோ ஒரு விதத்துல உன்னை பார்த்த மாத்திரத்துல அவளுக்கு ஒரு ஸ்னேகம்ங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸ்னேக பிரவிற்த்தி தாம் அஸ்யாஹா ஸ்னேக பிரவிற்த்தி துவயி, உன்னிடத்தில் அஸ்யாஹா, இவளுக்கு உன்னிடத்தில் துவயி இருக்கக்கூடிய காமபி ஸ்னேக பிரவிற்த்தி, அதை சாது விசிந்திய. ஸோ இந்த மூணு விஷயத்தையும் நன்னா மனசுல நினைச்சுக்கோ. அதை நினைச்சுண்டு எப்படி சாமானிய பிரதிபத்தி பூர்வகம் இயம் இயம் இவளை தாரேஷு சாமானிய பிரதிபத்தி பூர்வகம் இயம் திருஷ்யா தாரேஷு அமங் யுவர் வைஃப்ஸ், உன்னுடைய பல மனைவிகள் அந்த புறத்துல ராஜானோ பகுவல்லபான்னு சொன்னான், அந்த பல மனைவிகள் இருக்கா உனக்கு அந்த புறத்துல, அவளுக்கு நடுவுல இயம் இந்த சகுந்தலாவானவள் துவயா உன்னால் சாமானிய பிரதிபத்தி பூர்வகம் திருஷ்யா, கிரியா விசேஷனம். ஸோ சாமான்யமா என்ன ஒரு ஞானம் இருக்குமோ அது பூர்வகம்ங்கிறச்சு, இங்க வந்து ஜென்ரலா நீ எப்படி எல்லார்ட்டையும் நடந்துப்பியோ அதே போல ஒரு பாகுபாடு இல்லாத நீ இவள்கிட்டையும் நடந்துக்கணும். எப்படி மற்ற மனைவிகளை பார்க்குறியோ அதே போல இவள்கிட்டையும் நீ வந்து ஒரு பொதுவாக ஒரு பிஹேவியரோட இருக்கணும். சமான இதுவா, எதுக்காக அந்த சமானன்னு போடுறாருன்னா, மற்ற தாரா மனைவிகள் எல்லாம் வந்து இப்போ ராஜகுலத்திலேருந்து வந்திருப்பாளா இருக்கும், இப்போ பெரிய பெரிய இப்போ இது தனத்தை தூக்கிண்டு வந்திருப்பாளா இருக்கும். இவ வந்து இங்கேருந்து நாங்கள் அனுப்புறது வந்து தபோதனாள், நாங்கள் சம்யமதனாக நாங்கள், அதனால எங்களால் என்ன செல்வத்தை பெருசாக உனக்கு கொடுத்து அனுப்ப முடியும், எது அதனால நீ இவளை வந்து குறைவா ட்ரீட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு சொல்றார். ஸோ சாமானியம் பிரதிபத்தி பூர்வகம், சாமானியம் சமானத்துவம், சமானமாக நீ ஒரு ஒரு ஞானத்தோட நீ இவள்கிட்ட நீ வந்து நடந்துக்கணும். அதப்பரம் அதுக்கு மேல நாங்க என்ன சொல்றது, பாக்யாயத்தம், பாக்யத்தினுடைய ஆயத்தம், அதுக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடிய விஷயம் பாக்ய அதீனம் ஆயத்தம்னா, அதுக்கு மேல என்ன நடக்கும், நீ இந்த மாதிரி ஒரு அனுராகத்தை காமிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதோ அது வந்து இட் இஸ் அப் டு ஃபேட், அதுல நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருடைய சுகிருத பலன், ஒருத்தருடைய பிராரப்த விசேஷம் எப்படி நடக்கணும்னு இருக்கோ அப்படி நடக்கும், நம்ம அதுல வந்து எதுவுமே சொல்ல முடியாது. அதப்பறம் பாக்ய அதீனம் நகலு தது வதூபந்துபிகி வாட்சியம்,
அதுக்கு மேல நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாதுங்கிற விஷயங்கள் எல்லாம் நாங்க சொல்லக்கூடாது. அவர் டாஸ்க் ஸ்டாப்ஸ் வித் திஸ் இல்லையா. ஒரு கல்ச்சர்டு டிக்னிஃபைடு எவ்வளவு தூரம் வந்து வார்ன் பண்றதுங்கிறது ஒண்ணு, அதே இவள்கிட்ட நீ நன்னா நடந்துக்கணுங்கிறதையும் சொல்லிடுறார், தெரிவிச்சுடுறார். இதுக்கு மேல எதுவுமே நடந்தா ஒன்னு நாங்க வந்து தோஷியா நினைக்க மாட்டோங்கிறதையும் சொல்லிடுறார், கன்வே பண்ணிடுறார். நீ வந்து டிஸ்க்ளைமர் அதுக்குன்னு கொடுக்கற மாதிரி இருக்கு முதல்லயே. இல்லையா, டிஸ்க்ளைமர் தான் அது. ஒன்ன நாங்க வந்து தோஷப்படுத்த மாட்டோம், நீ நடந்துக்கிற முறையில நீ சரியா நடந்துட்டேன்னா போறோம் எங்களுக்குங்கிற இல்லையா. ஒவ்வொரு அப்பாவும் சொல்ல வேண்டிய ஒரு அட்வைஸ் இது இல்ல. அதுல தன்னுடைய சிநேகம்ங்கிறது எப்படி இருக்கு பாரு, அவருக்கு காமிக்கிற. நீ குலத்தையும் பார்த்துக்கோ, எங்க குலமும் ஒன்றும் சாதாரண குலம் இல்லைம்மா, நீ வந்து உச்சேகி குலம், உங்களுடைய புருவம்சமா இருக்கலாம், நாங்களும் பெரிய செல்வத்தோட தான் இருக்கிறவா, சம்யமதனாக. கான்ட்ராஸ்ட் காமிக்கிறார். அஸ்மான் சாது விசிந்திய சம்யமதனான் உச்சேகி குலம் ச ஆத்மனஹா த்வயி அஸ்யாஹா கதமபி அபாந்தவகிருதாம் ஸ்னேகப்பிரவருத்திம் சதாம் சாமானிய பிரதிபத்தி பூர்வகமியம் தாரேஷு திருஷ்யாத்வயா பாக்யாயத்தம் அதப்பரம். அதுக்கு மேல நாங்க சொல்லக்கூடாது. ந கலு தத் வாச்சியம் வது பந்துவிஹி. நாங்க அதுக்கு மேல எங்க வந்து ஹி இஸ் டிராயிங் ஹிஸ் லிமிட் தேர். அதுக்கப்புறம் உள்ள போய் நீ ஏன் அவள்கிட்ட பேசல, அவளை ஏன் நீ இப்படி வந்து ட்ரீட் பண்ண அப்படின்னு உள்ள போய் மூக்க நுழைக்கிறவா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். அது அவ லைஃப். அதுக்கு மேல அங்க போய் இந்த பொண்ணோட அப்பானா அப்படின்னுட்டு அங்க போய் ராஜ்யம் பண்ண முடியாது. அவர் அந்த ஒரு லிமிட்டையும் சொல்லி கொடுத்துடுற இல்லையா. ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அது. பாக்யாயத்தம் அதப்பரம் நகலு தத் வாச்சியம் வதூ பந்து.